இந்த மூலிகை சாம்பிராணினா என்ன மாதிரியான மூலிகைலாம் ஆட் பண்ணுறீங்க? இந்த மூலிகை சாம்பிராணியில் மஞ்சள், தும்பை, அப்புறம் வேப்பையலை, நாய்க்கடுகு, பேய் மிரட்டி, நொச்சி, கருங்காலிப்பட்டை, மருதாணி இலை, வளம்புரி, இடம்புரி, கிட்டத்தட்ட 25 மூலிகை போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 2000 தான் வந்தது எங்களுக்கு லாபம். அவ்வளோதான் லாபமே அவ்வளோதான் வந்தது. ஒரு பாக்ஸுக்கு 20 ரூபா லாபம் கிடைக்கும். சாலிடாக 20 ரூபா கிடைக்கும். சாலிடாக 20 ரூபா கிடைக்கும். சரிங்க, தயாரிக்கிற பொருளை எப்படி கடையில் விற்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் மேலே மேலே நாங்கள் கடைக்கு ஒரு வாட்டிங்கிறது 10 வாட்டி போகவும் 11வது வாட்டி ஆர்டர் கொடுத்தாங்க. இம்ப்ரூவ் பண்ணுறப்ப இப்போ ஒரு வருஷத்தில் எங்களுக்கு 30 to 40 எங்களுக்கு வருமானம் கிடைக்கிது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் பாலா, நான் உங்கள் பாலா. ஸோ கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் அவேர்னஸ்க்கு வந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆர்கானிக் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை வேறு ப்ராடக்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஆர்கானிக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ நிறைய பேர் வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்டர்பிரனர் வந்து நாமக்கல்லை சேர்ந்த சரஸ்வதி மேடம். ஸோ இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து உறுதுணையாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி மூலிகை சாம்பிராணி வந்து தயார் பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஸோ இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கொஷின்ஸும் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க்கா. வணக்கங்கண்ணா. உங்களை அறிமுகப்படுத்திங்க. நான் என் பேர் சரஸ்வதி, நாமக்கல்லில் இருக்கிறேன். அங்கே இந்த குச்சி மூலிகை குச்சி சாம்பிராணி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஹைட்ராலிக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க, இது மூலிகையில் சாம்பிராணி பண்ணுங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? கொரோனா டைமில் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லாமல் இருந்தார். அது இல்லாமல் எல்லாருமே ஆக்சிஜன் நுரையீரல் வந்து ரொம்ப பாதிப்புனால தான் இந்த கொரோனா ப்ராப்ளமே வந்தது. அது வந்து எதனால் வருது அப்படின்னா, நம்மளோட காற்று வந்து கரெக்டான காற்று கிடைக்காதனால தான் நாங்கள் அது அந்த கொரோனாங்கிறதே வந்தது. அதில் மூலிகை நம்ம சேர்த்துனோம் அப்படின்னா நல்லதுன்ட்டு அந்த காலத்தில் நம்மள பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த யோசனையை வச்சு நாங்கள் இந்த மூலிகை சாம்பிராணியை ரெடி பண்ணிடணும். ஓ சூப்பர். இப்போ வந்துட்டு மூலிகை சாம்பிராணி ரெடி பண்ணணும் ஒரு ஐடியா வந்துருச்சு உங்களுக்கு, அது ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்னு. அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணீங்க, அந்த சாம்பிராணி தயார் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் எல்லாம் எங்கே போய் வாங்கினீங்க? நாங்கள் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஜெயம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருந்தது. அதில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கவும் அவங்க சொன்ன விதம், அவங்க செஞ்சு கொடுத்த அந்த ஹைட்ராலிக் மிஷினோட இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் நேரில் போய் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் மிஷின் செஞ்சுக்கிட்டோம். ஓகே அக்கா, இப்போ வந்து நீங்கள் ஜெயம் இண்டஸ்ட்ரீஸில் மிஷின் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ மிஷின் கொடுத்துட்டு மிஷின் கொடுத்ததோட வேலையை முடிச்சிட்டாங்களா, இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னலாக சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, நிறைய அவங்க சொல்லி எல்லா மெத்தடும் எப்படி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அங்கே போய் கற்றுக்கிறதா இருந்தாலும் கற்றுக்கலாம், நீங்கள் இங்கே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு நாங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்து நாங்கள் இது பண்ணிக்கிட்டோங்கண்ணா. சரி, இப்போ எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மிஷின்? இப்போ ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 1 இயராக போயிட்டு இருக்கு. 1 இயராக போயிட்டு. ஓகே அக்கா, இப்போ மிஷின் வாங்கி போட்டீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் எடுத்தோன்னே பிஸ்னஸில் எல்லாருமே சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ நீங்கள் முதல் மாதம் எவ்வளோ இன்கம் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 2000 தான் வந்தது எங்களுக்கு லாபம். அவ்வளோதான் வந்து லாபமே அவ்வளோதான் வந்தது. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அவர் தான் இருந்துக்கிட்டே சொன்னார், இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரமாக இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் முயற்சி பண்ணி நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அந்த ஊக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம். இம்ப்ரூவ் பண்ணுறப்ப இப்போ ஒரு வருஷத்தில் எங்களுக்கு 30 to 40 எங்களுக்கு வருமானம் கிடைக்கிது. சரி, இப்போ இதில் மூலிகை சாம்பிராணினா என்ன மாதிரியான மூலிகைலாம் ஆட் பண்ணுறீங்க? இந்த மூலிகை சாம்பிராணியில் மஞ்சள், தும்பை, அப்புறம் வேப்பையலை, நாய்க்கடுகு, பேய் மிரட்டி, நொச்சி, கருங்காலிப்பட்டை, மருதாணி இலை, அப்புறம் இது வளம்புரி, இடம்புரி, கிட்டத்தட்ட 25 மூலிகை போட்டிருக்கோம். இது இந்த மூலிகை எல்லாமே நீங்கள் வெளியே போய் வாங்கிட்டு வரீங்களா, இல்லை உங்களை சுற்றியே கிடைக்குதா? இல்லை, நாங்கள் வெளியே போய் தான் வாங்கிட்டு வரோம். ஸோ வாங்கிட்டு வரோம். எல்லா மூலிகையும் வெளியே தான் வெளியே தான் வாங்குகிறோம். வேப்பலை இதெல்லாம் வந்து நாங்கள் வேப்பலை, தும்பை, நொச்சி இதெல்லாம் எங்கள் வீட்டை சுற்றியே இருக்குது. நாங்கள் நாமக்கல்ல அவுட்டரில் இருக்கிறதுனால எங்களுக்கு வீட்டை சுற்றியே கிடைக்குது. அதனால் அதில் நாங்கள் பொறிச்சிக்கிறோம். மீதியெல்லாம் வந்து நாங்கள் வெளியே தான் வாங்கி ஆகணும். அக்கா, இப்போ இந்த குச்சி சாம்பிராணி வந்து எப்படி தயார் பண்ணுறீங்க? குச்சி சாம்பிராணிக்குன்னு தனியாக ப்ரீமிக்ஸ் பவுடர்னு இருக்குது. அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் கூட எங்கள் இந்த மூலிகை பவுடர்லாம் கலந்து நாங்கள் அது ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து அதை மிஷினில் போட்டு நாங்கள் அழுத்தி எடுத்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ரெடி பண்ணி 2 நாள் காய வைப்போம். வெயிலில் 2 நாள் காய வைப்போம். காய வச்சு எடுத்து அதை பேக் பண்ணிடணும்.
ஸோ பேக் பண்ணி அப்படியே சேல் பண்ணுறது, அப்படியே சேல் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் இதோடைய ப்ராசஸ், இதோட ப்ராசஸ் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதில் ஒரு நாளைக்கு எத்தனை பாக்ஸ் பண்ணுவீங்க ப்ரொடக்ஷன்? ஒரு நாளைக்கு 50 பாக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் இருக்கும்க்கா? ஒரு பாக்ஸுக்கு 16 பீஸ் இருக்கும். ஸோ 16 பீஸுமே மூலிகை தான் பண்ணுறோம், மூலிகை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து விற்றீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு லாபங்கிறது எவ்வளோ கிடைக்கும்? ஒரு பாக்ஸுக்கு 20 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ சாலிடாக 20 ரூபா கிடைக்கும். சாலிடாக 20 ரூபா கிடைக்கும். சரிங்க அக்கா, இப்போ வந்துட்டு ஒரு பொருளை தயாரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை கொண்டு போய் கடையில் வந்து விற்கணும், மார்க்கெட்டில் விற்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறனால கேட்குறேன், நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்குது, தயாரிக்கிற பொருளை எப்படி கடையில் விற்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் மேலே மேலே நாங்கள் கடைக்கு ஒரு வாட்டிங்கிறது 10 வாட்டி போகவும் 11வது வாட்டி ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு பிடிக்கவும் ஆர்டரை திரும்பி ரிப்பீட் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி தான் எல்லா தொழிலுமே, ஃபஸ்ட்டில் வேணான்னு சொல்லுவாங்க, நம்ம திரும்ப திரும்ப போய் முயற்சி பண்ணோம் மட்டும்தான் எந்த வேலையும் நடக்குங்கிறனால திரும்ப திரும்ப போகவும் எங்களுக்கு அடுத்த ஆர்டர் கிடைச்சிது. இப்போ இது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய லேடிஸ் வந்து மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்குற ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தாராளமாக செய்யலாம், ஏன்னா பெண்கள் நினைத்தா முடியாதது கிடையாது, அதனால் தாராளமாக செய்யலாம். ஆனால் எடுத்தவொடனே சக்ஸஸ் ஆகணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும், எதையும் கஷ்டப்படாமல் நமக்கு கிடைக்காது. எந்த பொருளுமே கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும், எடுத்தவொடனே பெரிய லாபம் கிடைக்கணும்னு நம்ம யோசனை பண்ணி இறங்கக்கூடாது. அக்கா, இப்போ உங்களுக்கு வந்து எதிர்கால திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஃபியூச்சர் எய்ம். ஸோ நாங்கள் எங்கள் எல்லா வீடியோலையுமே கேட்போம், உங்களோட ஃபியூச்சர் எய்முங்கிறது என்ன? ஒரு 10 மிஷின் போடணும். சீதையம்மன் ஒரு 10 மிஷின் போட்டு ஒரு பெரிய குடோனாக செய்யணும். ஓகே, உங்களுடைய இந்த ஆசை நிறைவேறதுக்கு சீக்கிரமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே.